அனைவருக்கும் இனிய வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் இக்குயூட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இண்பர் நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாட்டும் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தோம்னா கோல்டு பா செக் பண்ணிடுவோம் கோல்டு பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா டெய்லியில் வச்சு பார்க்கலாம் டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஆரம்பத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை சான்ஸ் சொல்லியிருந்தோம் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு கேட்டீங்கன்னா ஏடிஎக்ஸ் பை சான்ஸு நம்மளோட டார்கெட் ரெண்டாயிரத்தி நானூறு அந்த டார்கெட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது டாலர் ரெக்கவர் ஆகிருக்கு இப்போ அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நேற்று நடந்தது சரிங்களா ஒரு நூறு டாலர் வரைக்கும் இறங்கியிருக்கு இன்னும் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி முந்நூறுங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் இப்போ மெயின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு எழுபது டாலர் வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரி இருந்தாலுமே இப்போ என்ன சார் பண்ணலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு வருவோம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது சூப்பர் ட்ரெண்டு கிரீனி ஏடிஎக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் மட்டும் பை பண்ணிக்கலாம் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுக்கு கீழே அதுக்கடையில் என்ட்ரி எடுக்க வேணாம் சரி இப்போ அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட ஆயிலுக்கு வருவோம் இப்போ கூட பொறுத்தளவுக்கு என்ன சார் ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ டெய்லியில் என்ன சார் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது அப்போ பைக்கு தான் ஃபிரிஃப்ரன்ஸ் இப்போ இவ்வளோ நாள் ஒரு பத்து நாள் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறினதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருச்சு ஆனால் ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது அந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து மேலேருந்து கீழே இறங்கினால ப்ராஃபிட் புக்கிங் சரி இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸு இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணது பியூர் பேண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பராக இருக்குதுன்னு ஏடிஎக்ஸு பை சான்ஸு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேலேயே நம்ம பை சான்ஸ் எடுத்துக்கலாம் ஏழாயிரத்தி நாற்பது அதுக்கடுத்து ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பைக்கு பிரிஃபரன்ஸ் இருக்குது தப்பு இல்லை அதே டைத்தில் எதுக்கு மேலே சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகட்டும் ஸ்டாப்லாஸ்ஸு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டும்தான் பிரிஃபரன்ஸ் அடுத்து நேச்சர் கேஸ் இப்போ நேற்று கேஸே நம்ம வந்து நான் எக்ஸ்டர்னல் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே டையத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது இப்போ நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே எப்போ பிரேக் அவுட் அப்போ தான் ஆகும் ஏடிஎக்ஸை பொறுத்தளவுக்கு ஒயிட் லைன் வந்து மேலே வந்து கீழே இருக்குது சரிங்களா இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட்டில் இல்லை இப்போ இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே போகும் நூற்றி ஐம்பத்தேழுக்கு மேலே எப்போ போகுதோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் பைக்கு மாறும் இப்போ அது வரைக்கும் என்ன சார் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமான்னா பை பண்ணலாம் எதுக்கு மேலே நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பாயிண்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அதே டேத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே போகும் இப்போ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரைக்கும் டச் ஆகிட்டு மீன் கீழே வந்துடுச்சு அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் ஸ்ட்ராங் பையம் ஆகும் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்த நிஃப்டிக்கு வருவோம் இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்று வந்து கரெக்டாக அது வந்து ஒன் ஹவரோட சப்போர்ட்டில் நின்றுச்சு சார் ரெசிஸ்டன்ஸில் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது இதை பிரேக் அவுட் ஆச்சுனால் மட்டுமே மார்க்கெட் ஏறும் இல்லை சார் இந்த இடத்துலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமானா சான்சஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம் சரிங்களா டார்கெட்டு நூறு பாயிண்ட் வரைக்கும் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணிக்கலாம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பைக்கு இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நூறு பாயிண்ட் சான்சஸ் இருக்குது நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்டு டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மந்த்லி பியூட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் மேபி பிரிஃபரன்ஸு செல்லுக்கு கொடுக்கலாம் இதை தான் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாவே பைக்கு தான் ஃப்ரிஃபரன்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து பேங்க் நூட்டிக்கு வருவோம் பேங்க் நூட்டி ஆல்ரெடி பியூர் பேண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே தான் இருக்குது அப்போ பைக்கு தான் ஃப்ரீஃப்ரென்ஸ் அப்போ இப்போ என்ன சார் போகலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸு இப்போ நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது சாரி நாற்பத்தெட்டு இரநூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னாவே ஸ்ட்ராங் பைக்கு மாறிடலாம் சரி செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் நாற்பத்தேழு தொள்ளாயிரத்துக்கு கீழே இதுக்கிடையில் ஜஸ்ட் வாட்ச் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மந்த் எண்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மந்த் எண்டில் அப் அண்ட் டவுனில் அதாவது ரேஞ்ச் ஒன்றுமாக தான் இருக்கும் மந்த் ஆரம்பத்தில் ஒன்றாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங்ஸ் எல்லாங்கிறது தெரிஞ்சிருப்ப கோல்டாக இருக்கட்டும் மேத்தல் கேஸ் கூட இல்லை எல்லாமே நம்ம மந்த் ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ராஜ் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு இப்படி தான் இருக்கும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண ஒரு கூட என்னோடய வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி